ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கூகுள் சர்ச்சில் உள்ள சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக் பார்த்தீங்கன்னா, டைம் ஃபில்டர். இப்போ நீங்கள் நார்மலாக போய் கூகுளில் போய் சர்ச் பண்ண போகிறீங்க. ஸோ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள், நான் வந்து நியூஸ்ன்னு போட்டு காட்டுறேன். இப்போ நான் நியூஸ்ன்னு போட்டு சர்ச் பண்ணுறேன். அப்படி சர்ச் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா, எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் வரும். நியூஸ் பார்த்திங்கன்னா வந்து நிறையா நியூஸ் அவைலபிளாக வரும். ஸோ இது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன் ஹவரில் நடந்த நியூஸ் மட்டும் வேணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ வந்து நான் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, கீழே லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சர்ச் டூல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எனி டைம்னு இருக்கும், அது வந்து டிஃபால்ட்டாக இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பாஸ்ட் ஹவர்னு கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் ஹவரில் வந்து நடந்த நியூஸ் மட்டும் உங்களால் டீட்டெயிலாக பார்க்க முடியும். இந்த மாதிரி லாஸ்ட்டு 24 hour, பாஸ்ட் வீக், அந்த மாதிரி நீங்கள் ஓவர் டைம் சேஞ்ச் பண்ணுறப்ப அந்த டைமில் நடந்த நியூஸ் வந்து உங்களால் பர்டிகுலராக வந்து டீட்டெயிலாக பார்த்துக்க முடியும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மெத்தட் வந்து நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாமல் இருக்கும். ஸோ தெரிஞ்சவங்க இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. செகண்டாக பார்க்க போகிற ட்ரிக், கொட்டேஷன் மார்க். இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து தேடுறீங்க, அது ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து வரணும்னா அப்போ இந்த ட்ரிக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள், நான் ஹாஸ்பிட்டல் நியர்னு போடுறேன். ஸோ நியர்னு போட்டு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் காட்டுது, பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலு. இதே வந்து நான் வந்து அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து 2 செமிகாலன் போட்டேன்னா வந்து அது பக்கத்தில் உள்ள வேறு ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்து டீட்டெயிலாக காட்டும். நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன்மாங்க. ஹாஸ்பிட்டலில் முன்னாடி வந்து ஒரு செமிகாலன், அதே மாதிரி பின்னாடி வந்து நியருக்கு பின்னாடி வந்து ஒரு செமிகாலன் போட்டுடுறேன். போட்டுட்டு சர்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி காட்டினதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட் நிறையாவே தெரியும். இதில் வந்து புதுசாக வந்து 2-3 ஹாஸ்பிட்டல் வந்து காட்டுது எக்ஸ்ட்ராவே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி புதுசாக அதை சர்ச் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து எக்ஸ்ட்ரா வந்து தெரிஞ்சிக்கலாம். இது தேர்ட் பார்க்க போகிற ட்ரிக், கோலன். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் நார்மலாக ஒரு கூகுளில் போய்ட்டு ஒரு வெப்சைட்டை வந்து சர்ச் பண்ணுறீங்கன்னா, நார்மலாக நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வந்து அந்த வெப்சைட்டுக்கு ரிலேட்டடாக வர எல்லாமே இல்லாமல் தனித்தனியாக காட்டும், எல்லாமே கண்ணாப்பின்னான்னு காட்டும். ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி அந்த வெப்சைட் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா வந்து, அதாவது அந்த வெப்சைட்டை பற்றின டீட்டெயில்ஸோடு தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வரும் கூகுளில். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சைட்டுன்னு போட்டு செமிகோலன் போட்டு, நான் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட்னு போடுறேன், நீங்கள் இந்த வெப்சைட் வேணால் போட்டுக்கலாம். போட்டு .com போட்டிங்கன்னா வந்து ஃப்ளிப்கார்ட்டோட வெப்சைட் மட்டும் அவைலபிளாக வந்து காட்டும் எல்லாமே வந்து, மித்த எந்த வெப்சைட்டும் வந்து காட்டாது அன்வான்டாக. ஸோ இது மூலமா நீங்கள் அந்த பர்டிகுலராக அந்த வெப்சைட்டை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணணும்னா இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் சர்ச் பண்ணுறப்ப இந்த ஆப்ஷன் வராது. ஃபோர்த் பார்க்க போகிற ட்ரிக் பார்த்தீங்கன்னா, கால்குலேட்டர் அண்ட் கரன்சி. நீங்கள் நார்மலாக கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ சர்ச்சிலே நீங்கள் வந்து அடிக்கலாம். இப்போ நான் 80x3 அடிக்கிறேன். ஸோ 240 வந்துருச்சு. ஸோ இது வந்து கால்குலேட்டர் அங்கேயே வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இது மூலமாக நீங்கள் கால்குலேட்டர் அங்கேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரன்சிக்கு வந்து இதே மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் சர்ச்சிலே வந்து நீங்கள் வந்து டாலர் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா வந்து டாலர் டு இந்த INR போட்டிங்கன்னா வந்து அதையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு கீழே வந்து ஒரு பேலட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் நார்மலாக வந்து டாலர் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்தியன் கரன்சிக்கு. ஸோ இது வந்து எல்லாமே வந்து சர்ச்சிலே நீங்கள் பண்ணிக்கலாம், தனியாக வெப்சைட் எதுவும் போக தேவையில்லை. ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தட். ஸோ இந்த ட்ரிக் பார்த்திங்கன்னா வந்து கூகுள் சர்ச்சில் உள்ள சில ஃபன்னான ட்ரிக்கு. ஸோ இந்த ட்ரிக்லாம் வந்து நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கூகுளோட ஃபன்னான ட்ரிக்கு. ஸோ கூகுளில் போய்ட்டு கூகுள் கிராவிட்டி அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஃபஸ்ட்டு. இது வந்து நீங்கள் லைட்டாக டச் பண்ணாலே போதும், ஃபுல்லாகவே எல்லாமே வந்து அப்படியே கிராவிட்டியில் கீழே கொட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.